வெல்கம் டு மதுரை பானு கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான மசாலா பொரி எப்படி செஞ்சதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட ஒரு தக்காளி. அடுத்து நான் ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். அடுத்து சிறிதளவு கொத்தமல்லி. இப்போ இது கூட வேக வச்ச வேர்க்கடலை நம்ம சேர்த்துலாம். நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு துண்டு நான் மாங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். அடுத்து இது கூட நான் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் வந்து உங்களோட விருப்ப அளவு தான். அடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்து நான் கால் டீஸ்பூன் சாட் பவுடர் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரி சேர்த்துடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் பொரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான மசாலா பொரி எப்படி செஞ்சதை பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் சுவையான வித்தியாசமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.